கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுகவினர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என்று அச்சடிக்கப்பட்ட உறுப்பினர் அட்டை சென்னையில் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. அதன்படி சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் கையொப்பமிட்ட உறுப்பினர் அட்டையை கழக உறுப்பினர்களுக்கு வழங்கினார். முன்னதாக தொண்டர்கள் முன்னிலையில் பேசிய ஆர் எஸ் ராஜேஷ், எந்த நோக்கத்திற்காக இருபெரும் தலைவர்கள் மாபெரும் இந்த இயக்கத்தை துவங்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒருத்தன் வந்து தவறுதலா வந்து விமர்சனம் பண்றான் அப்படின்னா அவர் பாதுகாப்பு கொடுக்கறமே தவிர அந்த பாதுகாப்பை தாண்டி அவர் மேல வந்து ஒரு பொய் வழக்க வந்து திருட்டு வழக்க பதிவு பண்ணணும் விடலாமா? விடவே கூடாது. ஆர்ப்பாட்டம் ஆக்சுவலா வந்து வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையிடம் மனு கொடுத்துருக்கிறோம். அந்த மனு வந்து கொடுக்கறதுக்கு இந்த விடிய அரசுக்கு திராணியம் தைரியமும் கிடையாது. எதிர்கொள்ள நம்ம எத்தனை கேஸ் பாருங்க, 8 கேஸ் போட்டிருக்காங்க மேல. அதை பத்தி நான் கோரப்படுது 8 கேஸுக்கும் நம்ம அதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கோம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீது பொய் வழக்கு பதிவு செய்த வெடியா அரசின் ஏவல் துறையை கண்டித்து சேலம் மாநகர் மாவட்ட கழகம் மற்றும் அம்மா பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செம்மலை, தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற